ஸ்மைல் சேட்டையில் இருப்பவர்கள் அயோக்கியர்கள், துரோகிகள், நயவஞ்சகர்கள். நாளைக்கு ஸ்மைல் சேட்டையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தற்கொலை பண்ணிக்குவேன், செத்து போயிடுவேன். இப்ப நாளைக்கு ஜி தமிழ்ல இருந்து வேற ப்ரோக்ராம் புது போயிடுவேன் சார். காலத்துக்கு தகுந்தாப்புல மாறணும். நீங்க மாற மாட்டீங்களா? இல்ல சார், இப்போ ஸ்மைல் சேட்டையில ஒரு டைம் டேபிள் ஒண்ணு போட்டீங்க. ஆமா, டைம் டேபிள் போட்டோம். டைம் இருந்துச்சு, அதனால டைம் டேபிள் போட்டோம். ஃபாலோ பண்ணணும்னு நாங்க சொல்லலையே ஒண்ணும். இல்ல சார், இப்ப அதை ஃபாலோ பண்ணல. நீங்க இப்ப நாளைக்கு ரோட்ல போறீங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர் செய்தாப்புல வருவாங்க, அவங்க நேரடியா உங்களை பார்த்து கிட்ட காரி துப்புவாங்களா? காரி துப்புனா தொடச்சுக்குவேன். ஒரு ஒருத்தரா கேள்வி கேள்வி எல்லாருக்கும். நீங்க தியானம் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? கடந்த ஒரு 3 மாச காலமாக நிறைய தவறுகளை செஞ்சுருக்கோம். பீப் ஷோ சரியான நேரத்துக்கு போடாதது, அவுட் வெயிட் லீவ் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டது, இந்த மாதிரி நிறைய நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இதை வந்து அம்மாவோட ஆன்மா எனக்கு இன்னைக்கு உணர்த்துனுச்சு. ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிட்டோம். த பிக்கஸ்ட் ஷோ ஆஃப் ஸ்மைல் சேட்டை அதை உடனடியாக லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. டைம் டேபிள் அது நீங்கள் கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சாங்க. அப்போது மார்ச் 6 எல்லாம் டைம் டேபிள் படி போகும்னு. ஆனால் அதை எங்களால் பண்ண முடியாது, அது எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு உண்டான இனி இது நடக்காது. த பிக்கஸ்ட் ஷோ சரியாக வந்து சார். இல்லை, இனி டைம் டேபிளே கிடையாது. என் வாழ்க்கையில் டைம் டேபிளும் கிடையாது, தியானமும் கிடையாது, கட்சியும் கிடையாது. போகிறதே இருக்கிறது, தந்தம் இருக்கிறது, கவிதை பாடி கலந்திருப்பது எப்ப